அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? துரைமுருகன் அவர்கள் அட்டை என்கிற வலையொலியை தொடங்கி தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இன்றைக்கு அதற்கென்று ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான உழைப்பாளி எளிய திருக்குளத்திலிருந்து சிறிய கிராமத்திலிருந்து வந்து அன்றைக்கு தன்னை உலகம் அறிய அடையாளப்படுத்தி இருப்பதற்கு காரணம் அவனுடைய கடுமையான உழைப்பு. மென்மேலும் உழைத்து வளர்ந்து பெரும்புகள் ஈட்ட வேண்டும் என்று அன்போடு என் தம்பி எனக்கு வாழ்த்துகிறேன். சாட்டை அநீதிக்கு எதிராக சுழற்றுவோம் என்று அவர் எழுதியிருப்பது போல அநீதிக்கு எதிராக எப்போவும் அது சாட்டை சுற்றுவோம். ஆனால் இப்போ சாட்டை சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருந்தாரு, இதனால வந்து இவருக்கு பல சொல்றாங்க அலுவலகம் தான் புதுசு. அவர் பல ஆண்டுகளை நடத்திட்டார், அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டு ஜூன் 4 அவர் தான் முதல்ல வந்தார். தேர்தல் பத்திரத்தில் எலெக்ஷன் பாண்டில் 6,200 கோடிக்கு மேலே நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. மிரட்டுறதா அச்சுறுத்துறதா வந்தால் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம். மாந்தோடைய பெருந்தோட்டம் அந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் சில ஆண்டுகள் முடிய இருக்கு. அந்த பெருந்தோட்டத்தை வந்து தமிழக அரசு மேற்கொண்டு நடத்தவோ இந்த நடவடிக்கை எடுக்கையோ பஸ் எடுத்து நடத்தணும். பஸ்க்குன்னு ஒரு வருவாய் இருக்கிறது எதுவுமே இல்லையே. சாராயத்தை அரசு பால் நிற்கிறது, மாடு வளர்க்குறது, ஆவின் பால் நிற்கிறீங்க. ஆ எங்க எங்கிருந்து வருது தமிழ்நாட்டுக்கு பால்? பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரிய அதை நோக்கி நகராமல் சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு சாகடிச்சிங்கன்னா இப்படி எப்படி? தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது தென் மாநிலங்கள் வந்து தென் மாநில தலைவர்கள் வட மாநில மக்களை வந்து அவமதிக்கிறாங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, இது குறித்தால ஒரு பார்க்கலாமா? உங்களை விடவா மற்றவங்களை அவமதிக்க போகிறாங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களை அவங்க எவ்வளோ தூரம் மதித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பேரிடர் காலங்களில் கூட நம்மளோட ஒப்பு கூட வந்து பார்க்கல. சரி, அங்கே இருந்தே ஒரு ஆறுதலாக ஒரு அறிக்கையாக விட்டுக்கலாம்ல. இந்த பெருவெள்ள மலையிலிருந்து மீண்டு வர நான் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பேன், இப்போ ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லலாம். அது கூட சொல்லணும். அவமதிக்கிறாங்கன்னா என்ன என்ன பண்ணோம்? எல்லோரும் வரும்போது காலில் விழுந்து கும்பிடணும் போல அதான் மதிக்கிறதா? திருவேற்காட்டில் இந்த பூர்வப்பள்ளி மக்களை ஆக்கிரமிப்பு, இது எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமான வேடிக்கையான செயல்பாடுன்னு நீங்கள் பார்க்கணும். காலையில் அதை ஆக்கிரமித்து கல் எடுத்து சிவிடு கட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இப்போ ஒருத்தனா 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் மின் இணைப்பு குத்திருக்கீங்க, குடும்பத்தை குத்திருக்கீங்க, எரிவாயு இணைப்பு குத்திருக்கீங்க, சாலை போட்டுருக்கீங்க, வீட்டு வரி வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு 60 ஆண்டு கழிச்சு இப்போ தான் ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுன்னு அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் சொல்லுது. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணுறீங்க? அரசு ஆக்கிரமிச்ச இடத்த சொல்லவா? நீங்கள் எல்லா நீதிமன்றங்களும் எல்லா அரசு குடியிருப்புகளும் வந்து நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சு தான். அல்லூர் வட்டமே லேக் ஏரியா தானே, அதனால அது ஏற்புடையதல்ல. திடீர்னு உங்களுக்கு கனவுல வந்து சில ஆக்கிரமிப்பு தெரிஞ்சிடும் போயிடுச்சு. தேர்தல் நெருங்கி வருது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, எந்த மாதிரியான சூழல் எதிர்பார்க்கலாம்? தேர்தல் முடிஞ்சிருச்சு, வாக்கு என்ற தேதி நெருங்கி பொறுப்போம் பொறுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இளையராஜா வைரமுத்துவனுடைய அந்த விவாதங்கள் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்காங்க, அதேமாதிரி அவங்க ஒரு காணொலியும் போட்டு அதுக்கான ஒரு பதிலும் சொல்லியிருக்காங்க, அதை பார்க்குறீங்க?
அதை விடுங்க, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. திரைப்படங்கிறது நீங்கள் ஒரு நல்லா கவனிக்கணும். ஒரு முறை படத்தை நம்ம கொடுத்துட்டோம் நீங்கள் தொலைக்காட்சிக்கு, கூட்டுணி நிறுவனங்கள் வந்த பல ஆண்டுகளுக்கு அந்த உரிமையை வச்சு தயாரிப்பாளருக்கு ஒன்றும் போகிறது இல்லை, புரியுதுன்னு. படைப்பாளிகளுக்கு யாருக்கும் போகிறது. என் தம்பி படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு, 7 லட்சம். எத்தனை முறை ஒளிபரப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறை ஒளிபரப்பும் போது அந்த காசு யாருக்கு போகுது? படைப்பாளிக்கும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் இல்லை. அப்போ அதனால் அப்பா இளையராஜா கேட்குறது, நீங்கள் பாடலாசிரியருக்கு கொடுக்காதீங்க, இவருக்கு கொடுக்காதீங்க, தயாரிப்பாளருக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, அவருக்கு அவர் படைப்புக்கு முதல் மரியாதைக்கு எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு என்ன சம்பளம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். திரைப்படம் இல்லாத தொலைக்காட்சி இருக்கா? இருக்கா? பாட்டு இல்லாமல் இருக்கா? அப்போ தினம் சம்பாதிக்கணும். அப்போ அந்த படைப்பாளிக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஒரு தடவை 2 லட்சம் ரூபா முதல் மரியாதைக்கு அப்பா இளையராஜர் சம்பளம், அதையுமே வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படம் அவருக்கு இது ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் எங்கே ஓடப்போகுதுன்னு நினச்சேன், சரி ஓடிடுச்சு, ஏன்னா வேணாம் காசு நீயே வச்சுக்கணும். 2 லட்சம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் அந்த பாட்டை கேட்டுருப்பீங்க? எவ்வளோ முறை அது ஒளிபரப்பப்படுது? அதில் அந்த படைப்பாளிக்கு ஏதாவது பங்கிருக்கார்? அப்புறம் அதில் கேட்குறாரு அவர், முன்னாடியெல்லாம் ஒரு வானொலியில் ஒரு பாட்டை ஒளிபரப்புனா அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வரும், ப்ரொடியூசருக்கு வரும், அந்த படைப்பாளிகளுக்கு வரும். இப்போ எங்கே அது இல்லைங்க, அதனால அதை கேட்குறாரு. அதை தவறாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேராசையில் கேட்குறாரு, அது கேட்குறாரு, இது கேட்குறாருன்னு. ஆனால் சவுக்கு கைது தொடர்ந்து வந்து இனிமேல் திமுக அரசு விமர்சி அரசை விமர்சிக்கிறவங்க வந்து மேலும் வந்து கைது செய்கிற நடவடிக்கை வந்து வரப்போகுதுன்னு வெளியே பேசிக்கிறாங்க. அது எப்படி பாருங்க, சவுக்கு முடக்கம் சாட்டை தொடக்கம்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க.